உத்தரப்பிரதேசத்துல காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட 8 காவலர்கள் துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பல முக்கியமான குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய ரவுடியை போலீசார் பிடிக்க முயன்ற போது அவனது கூட்டாளிகளால போலீசார் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சினிமாவையே மிஞ்சிற அளவுக்கு நிஜத்தில் நடந்த சம்பவத்தை பத்தி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்தில் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களை பிடிக்க தமிழக போலீசார் வடமாநிலங்களுக்கு சென்று குற்றவாளிகளை கைது செய்வது போன்ற காட்சிகளைப் போலவே நிஜத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கொலை கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய ஒரு ரவுடியை பிடிக்க களம் இறங்கிய உத்தரப்பிரதேச தனிப்படை போலீசாரை சுட்டு கொலை செய்திருக்கிறது ஒரு கொள்ளை கும்பல். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டம் சபுபேபூர் போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட பகுதி திக்ரு என்ற கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த ரவுடி விகாஸ் துபை மீது கொலை கொள்ளை உட்பட 60 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீபத்தில் நடந்த ஒரு கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய அவரை போலீசார் கைது செய்வதற்கு தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ரவுடி விகாஸ் துபே திக்ரு கிராமத்தில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் பல வழக்குகளில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி என்பதால் அவரை பிடிப்பதற்கு டிஎஸ்பி தேவேந்திர மிஸ்ரா தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ரவுடி விகாஸ் துபேவை கைது செய்வதற்காக சம்பவத்தன்று இரவு டிஎஸ்பி தேவேந்திர மிஸ்ரா, ஆய்வாளர் பில்கார், 2 துணை ஆய்வாளர்கள், 5 காவலர்கள் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் அந்த கிராமத்திற்கு சென்றுள்ளனர். தீரன் திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போல போலீசார் அந்த கிராமத்துக்குள் நுழையும் போதே பல தடுப்புகளை போட்டு உள்ளே வராதபடி நெருக்கடி கொடுத்திருக்கின்றனர். ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகு அதையும் கடந்து போலீசார் கிராமத்துக்குள் நுழையும் போது அங்கே ஒரு வீட்டின் மாடியில் பதுங்கியிருந்த ரவுடி கும்பல் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு தள்ளியிருக்கின்றனர். இதனை சற்றும் எதிர்பார்க்காத காவல்துறையினர் சுதாரித்துக் கொள்வதற்குள் தாக்குதலை நடத்தி முடித்துள்ளது அந்த ரவுடி கும்பல். ரவுடிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் டிஎஸ்பி தேவேந்திர மிஸ்ரா, காவல் நிலைய அதிகாரி மகேஷ் யாதவ், அனுப்குமார், உதவி ஆய்வாளர் நெபுலால், காவலர்கள் சுல்தான் சிங், ராகுல், சிதேந்திரா, பப்லு ஆகிய 8 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து உடனடியாக பக்கத்து மாவட்டமான கண்ணூச் மாவட்டத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிக அளவில் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காயமடைந்த போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரை சுட்டுவிட்டு ரவுடிகள் அங்கிருந்து தப்பிவிட்டதால் கிராமத்தை சுற்றி வளைத்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். இது குறித்து உத்தரப்பிரதேச போலீஸ் டிஜிபி HC அஸ்வதி நிருபர்களிடம் கூறிய போது ரவுடி துபையை கைது செய்யும் நோக்கில்தான் போலீசார் சென்றனர். ஆனால் ரவுடி துபேயின் ஆட்கள் ஒரு மாடியின் மீது மறைந்திருந்து போலீசார் மீது துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். போலீசார் இந்த கிராமத்துக்குள் நுழைய முடியாத வகையில் வழியெங்கும் தடுப்புகளையும் தடைகளையும் ரவுடிகள் உருவாக்கியிருந்தனர். அதையும் மீறி போலீசார் சென்றபோது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ரவுடிகள் கையில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் இருக்கும் என்பதை போலீசார் எதிர்பார்க்கவில்லை. தற்போது ரவுடிகளை பிடிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்.
எட்டு உயிர்களை பழிவாங்கின அந்த கொள்ளை கும்பல் அதிரடி படையினரிடம் சிக்குவார்களா?